வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு 2 பொருள் இருந்தால் போதுங்க. பாருங்கள் பதம் சூப்பராக வந்திருக்குது. இது நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த்துக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்துட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் வந்துட்டு நல்ல முத்தலான தேங்காவாக எடுத்துக்கணுங்க. எல்லாம் தேங்காய் வழுக்க தேங்காவெல்லாம் எடுக்கக்கூடாது. இதை மிக்ஸியில் வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது போல் பல்ஸ் மோடில் வச்சுட்டு விட்டு விட்டுட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்துட்டு முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அந்த நெய்யில் சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதே போல் வந்துட்டு அந்த தேங்காவை வந்துட்டு நெய்யிலேயே வதக்கி கொடுத்துக்கிறணும். நெய் சேர்க்கலைனாலும் வெறும் பாத்திரத்திலே இது போல் வதக்கி கொடுத்துக்கலாங்க. அந்த தேங்காயிலேருந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். பாருங்கள் தேங்காய் கலர்லாம் மாறி வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. திருப்பையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி. மொத்தமாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு திருப்பையும் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீலையே வச்சுட்டு கலந்து கொடுக்கணும். பாருங்கள் அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது போல் வர ஆரம்பிக்கும். இது வந்துட்டு சுகர்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாதுங்க. வெல்லம் நாட்டு சக்கரை மட்டும் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் அந்த பதமும் கரெக்டாக கிடைக்கும். 1-5 நிமிஷம் இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த நெய்யெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இது போல் நல்லா திரண்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காயிட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.